ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே டஞ்சன் ஆஃப் பிளாக் கம்பெனி எபிசோட் 12 தான், அதாவது கடைசி எபிசோட். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பாக்கலன்னு சொன்னீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். அதுவும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு அடுத்த வர அனிமே எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்ல அங்கேயும் நிறைய பேர் நின்று இருக்காங்க. நம்ம ரிப்போர்ட்டரும் சொல்றாரு, கெஞ்சி நிலோமியா, இவரை நாங்க அரெஸ்ட் பண்றோம். இதை கேட்ட நம்ம வாணிபியாவும், என்னது அவன் என்ன பண்ணான் இப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. இதை பார்த்து நம்ம ரங்காவும் பயங்கரமா பயந்துடுறான். இவனை கைது பண்றாங்கண்ணா, அப்பனா இவன் வந்து ஜெயிலுக்கு போறானா எதுக்கு? நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்க நிறைய பேரு அந்த லீடரை கேக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம் நம்ம நினோமியா கெஞ்சிய பத்தி? நானா? நான் நினைக்கிறத பத்தி சொன்னா கெஞ்சி நினோமியா இவன் வந்து சொல்ல போனா ஒரு மிகப்பெரிய கிரிமினல் சொல்லலாம். ஏன்னா எங்க கம்பெனிய இவன் அவங்க கம்பெனியா மாத்திக்கினா. அதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவன் வந்து எங்க கம்பெனில வேலை செஞ்ச ஒரு எம்ப்ளாயி தான். அதுவும் இல்லாம இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவன் வந்து கம்பெனில வேலை செய்யும் போது இவனோட பர்ஃபார்மன்ஸை ஏத்தணும்னு சொல்லிட்டு இவன் எது ஏதோ பண்ணுவான். இதுக்காக நாங்க நிறைய விக்டம்ஸ் வச்சிருக்கோம், நீங்களே கேளுங்க. ஆமாங்க, நம்ம லீடர் சொல்றது எல்லாமே உண்மைதான். நம்ம கெஞ்சி நினோமியா இவன் வந்து எல்லாரையும் வேலை வாங்குவான். இவன் வந்து வேலை வாங்கும் போது இவன் பயங்கரமா ரிஸ்க் எடுப்பான். இவன் வந்து அவனோட வேலையை அவங்க கையில குத்து பண்ண வைப்பான். இதனால அந்த எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? அதுவும் இல்லாம அவங்களுக்கு பயங்கரமான கனவுலாம் வரும். ஏன் அந்த கனவு எனக்கே வந்திருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இதை கேட்ட அந்த பக்கத்துல இருக்க பொண்ணும், ஆமாங்க இவங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா இந்த கெஞ்சி நினோமியா இவன் வந்து 5 மில்லியன் எண்ணிக்கிட்ட என் கையில வாங்கியிருக்கான். நானும் நிறைய வாட்டி கெஞ்சின கதறின, இருந்தாலும் ஒரு ரூபாய் தரலங்க. ஒரு நாள் என்ன பண்ணானா, ஒரு எலிவேட்டர்ல என்ன தனியா விட்டான். நான் வந்து பயந்துட்டேன், இவன் என்ன கொல்ல போறான் நானு. ஆனா நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். நீங்களே கேட்டீங்களே இவங்க ரெண்டு பேருமே என்ன சொன்னாங்கன்னு. இதுவே போதும் நம்ம நினோமியாவை ஒரு கிரிமினலா காட்ட. ஏன்னா நம்ம நினோமியா ஒரு கிரிமினல் தான். அதுவும் இல்லாம அந்த கம்பெனியை இப்போ செகண்டா மேனேஜ் பண்ண போறது நம்ம ஷியா தான். இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது, இந்த மாதிரி நம்ம ஷியாவை இவ்வளவு மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம நினைமையை வந்து செய்யறது ஒரு தப்பான வேலை, அதுக்கு எவிடென்ஸா நீ இருக்க இப்படின்னு நிறைய விஷயத்த மலுப்பியிருக்கா. அதுவும் இல்லாம இவங்க அப்பாவோட சென்டிமெண்ட்டையும் இழுத்துருக்கா. அதுவும் இல்லாம பயங்கரமான பொய்யெல்லாம் சொல்லியிருக்கா. நம்ம நினைமையா வந்து ஏழைங்க வயிற்றுல அடிச்சுதான் இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கான். ஆனா நீ வந்து நம்ம நினைமையா மாதிரி இல்ல, நீ ஒரு ஹீரோ, உன்னால எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும் இப்படின்னு நிறைய விஷயத்த போட்டு வாங்கிட்டான். நெக்ஸ்ட் சீன்ல அவளும் சொல்றான், இந்த மாதிரி நம்ம கெஞ்சி நினோமியா இவன் வந்து ஒரு கிரிமினல் இல்ல, இவன் சொல்ல போனா ஒரு தேச துரோகி. இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம ஆளுங்களும் அங்கல இருந்து வெளில வராங்க. இவங்க வெளில வந்துட்டு இப்ப நம்ம என்ன பண்றது, நம்ம தான் நம்ம நினோமியாவை காப்பாத்தி ஆகணும். இவங்க வந்து பிளான் பண்ணி நம்ம நினோமியாவை உள்ள தள்ளிட்டாங்க. நான் வந்து நம்ம ஹியூமனிட்டி லா வச்சு நம்ம நினோமியாவை காப்பாத்தலன்னு இருக்கேன். என்ன லா அது? நிறையவே லாஸ் இருக்கு. அதே மாதிரிதான் இது ஹியூமனிட்டி லா, அதை வச்சுதான் நம்ம இவனை காப்பாத்தி ஆகணும். ஏன்னா ஹியூமன்ஸுக்குன்னு நிறைய பேர் ரைட்ஸ் இருக்கு. ஆனா எந்த ரைட்டு தான் உங்களுக்கு தெரியும்? இப்படி இவங்களும் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஆன் கோயினும் அங்க வராங்க. நீங்க வந்து இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை நாங்க எங்க இங்க தேடணும்? அவ்வளவு இப்பதான் சொல்றான், நாங்க வந்து நம்ம தேடின விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம். என்னது உண்மையாவா? நெக்ஸ்ட் சீன்ல நம்ம நினோமியாவும் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்க இருக்க ஒரு லேடியை சொல்லுது, இந்த மாதிரி நீ எப்படி ஃபீல் பண்ற? உன்னோட மேஜிக் எனர்ஜி வந்து வெளியிலேயே வராது. ஏன்னா நீ போட்டு இருக்கிறது மேஜிக்கை பிளாக் பண்ற சொல்லு தான் அது. ஆமா, நீ எப்போ அந்த உண்மையெல்லாம் சொல்ல போற? நீ வந்து நிறையவே இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்க. ஏன் டிமனைட்டிய நீ வந்து எதோ பண்ண பார்த்த? அதுவும் இல்லாம அந்த மாஸ்டர் வச்சு நீ டெலிவரி சர்வீஸ் ஆரம்பிச்ச, அதெல்லாம் சொல்ல வத்தாவ? எல்லா உண்மையும் மரியாதையா சொல்ற? இருந்தாலும் நம்ம நினோமியா சொல்லவே மாட்டான். இதை பார்த்த அந்த பொண்ணுக்கும் செமையா போகுது. இதனாலே அவளோட பெண்ணை வச்சு நம்ம நினோமியா கையிலேயே குத்துறான். ஏய், நான் நினைச்சா இன்னும் வேணா பண்ணலாம் தெரியுமா? ஏன்னா நான் உண்மையை போட்டு வாங்கிறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன் இப்படின்னு அவளும் ஆட்டு ஆட்டு நாட்டுறான். இதனால நம்ம நினோமியா கையில ரத்தம் போகுது. நம்ம நினைமைக்கு அவங்க பயங்கரமா வலிக்குது. இதை பார்த்து அவளும் இப்பயே ஒர்க் ஆகுது போலியே. நெக்ஸ்ட் சீன்ல இவ்வளவு வெளில வரா பார்த்த அந்த லீடரும் இருக்கு. ஆமா, எப்படி போகுது உண்மையா கக்கனானா இல்லையா? இல்ல இல்ல, அவன் வந்து கக்கலாம் இல்ல. நானும் நிறையவே ட்ரை பண்ணேன், இவன் வந்து என்னோட டைப் தான் போல. இவனை நானே வச்சுக்கலாம் போல. இவன் உண்மையை சொல்ற வரைக்கும் என் கையில தான் இருப்பான். பரவாயில்ல பரவாயில்ல, வச்சுக்கோ. இவன் இருக்கிற வரைக்கும் எனக்கே தலைவலி தான். இந்த சைடு நம்ம சீயாவும் வந்துட்டு என்ன மன்னிச்சு நின்னுமியா, எல்லாமே என்னோட தப்பு தான், என்னால் தான் நீ இந்த நிலைமையில இருக்க. நான் வந்து மற்றவங்களுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். நான் வந்து இந்த ஹீரோ டைட்டிலை இறக்க விரும்பல, என்ன மன்னிச்சிரு. நம்ம நினைமையாவா அவங்க சவுண்டு போடுறானா, இதனால இவளுக்கும் புரியுது. இதனாலே அவளும் அவளோட ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்றா. இவ்வளோ ஹீல் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிரு நினைமையா, என்னோட தப்பு தான். என்னது, நான் வந்து உன்னை மன்னிக்கணுமா? நான் வந்து நினச்சே பார்க்கல நீங்க வந்து இப்படி துரோகம் பண்ணுவீங்கன்னு. ஆனா நான் இப்படி நடக்கும்னு நினச்சே பார்க்கல. என் கூடிய இந்த நீ குறிப்பளிச்சிட்டல. நான் வந்து எப்பயுமே ஒரு ஷேடோல தான் இருந்திருக்கேன். எப்பயுமே பவர் அதிகமா இருக்கவங்க வந்து எப்பயுமே வீக்காக தான் இருப்பாங்க. ஆனா ஷேடோல இருக்காங்களே அவங்களுக்கு தான் நிறையவே பவர் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறையவே ஆர்வம் இருக்கும் கத்துக்கணும்னு. அதுவும் இல்லாம அவங்க வந்து எக்ஸிக்யூஷனுக்கு தயாரா இருப்பாங்க. எது பண்ணனாலும் அவங்க இன்ட்ரெஸ்டோட பண்ணுவாங்க. இதனால தான் அவங்க டாப் பொசிஷனுக்கு வருவாங்க. இதே மாதிரிதான் நானும் நிறையவே ட்ரை பண்ணேன். இதனால தான் நான் இந்த பொசிஷனுக்கு வந்தேன். ஆனா நான் இந்த அளவு தோக்க மாட்டேன். நான் எப்போ வரைக்கும் தோக்க மாட்டேன்னா, என்னோட வில் பவர் எரிஞ்சு சாம்பல் ஆகிற வரைக்கும் நான் தோக்க மாட்டேன்.
இந்த சைடு அந்த லீடர் பொண்ணும் காட்டுறாங்க, அதுவும் ஜூஸ் குச்சின் இருக்கு. அங்கேயும் ரெண்டு பேரும் போதையில் வராங்க. ஏய் உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சு, அப்போ பார்த்தா உணர்த்தனை வரான். ஏய் உன்னை பார்த்தா ரொம்ப நாளாச்சு இப்படின்னு இவங்களும் போதையிலேயே சுத்துறாங்க. இதை பார்த்தா அவளும் நான் நினைச்ச மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி தான் போகுது, கண்டிப்பாக இந்த நினைமையை வந்து அவனோட பவரை விட்டு கொடுத்துருவான், அப்போ அந்த பவர் கிடைக்கட்டும், அப்போ நான் எல்லாத்தையும் மாற்றிடுவேன் இப்படின்னு இது ஒரு பயங்கரமான பிளானை போட்டுன்னு இருக்கு. இந்த சைடு நம்ம கேங்குக்கும் ஏதோ ஒரு எமர்ஜென்சி மேனுவல் கிடச்சிருக்கு. நான் வந்து நினச்சி கூட பார்க்கல நம்ம நினைமையா கையில் இதெல்லாம் இருக்கோன்னு. ஏன்னா நம்ம நினைமையா வந்து இதெல்லாம் எப்போதுலேருந்தோ ரெடி பண்ணி வச்சிருக்கான். அவன் வந்து எல்லா விஷயத்துக்கும் ப்ரிப்பேர்டாக தான் இருந்திருக்கான். அங்கே இருக்கிற ஒருத்தவனும் சொல்கிறான், இந்த மாதிரி டென்ஜன் ஆஃப் மோசியானா பிரிட்ஜ், இதுக்கு யார் கண்ட்ரோல் எடுக்கிறீங்க? இதை கேட்டு அங்கே இருக்க எல்லாருமே கவர்மெண்ட் தான் இருக்காங்க. இப்போ தான் நம்ம லீடர் பொண்ணே சொல்லுது, இந்த மாதிரி யாருமே தூக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் எனக்கு தான் சொந்தமாக போகுது, ஏன்னா இந்த பொண்ணை பூச்சிங்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, இதெல்லாம் என்னோட பிளான் தான். இதே மாதிரி அவனும் உணர்வு இடத்தையும் சொல்கிறான், இதுக்கும் எல்லாருமே கவர்மெண்ட் தான் இருக்காங்க. இதை கேட்டால் அவனும் இதனாலே அவனும் சொல்கிறான், நீங்கள் எல்லாருமே கவனிக்கிறீங்கன்னா அப்போ நம்மளோட புது லீடர் இவங்க தான். இதை பார்த்தா அந்த பொண்ணு ஏந்துக்குது, யாருமே இந்த ரெண்டு இடத்த ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இல்லையா, அப்போனா இதை வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இதனாலேயே அவளும் அங்கே எழுதுக்கிறான். அவளும் அங்கே சொல்கிறான், எல்லாருக்கும் நன்றி, நான் வந்து திரும்பவும் என்னோட பொசிஷனுக்காக நான் திரும்பவும் வந்துட்டேன், இனிமேல் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் வந்து கிட்டத்தட்ட என்னோட ட்ராக்குக்கே வந்துட்டேன், அவ்வளோதான், நான் சொல்ல போனால் ஃபினிஷ் லைனுக்கே வந்துட்டேன்னே சொல்லலாம், இந்த வாட்டி எல்லாமே என் கையில் தான் இருக்குது இப்படி சொல்ல இருக்கும் போதே அவனும் உணர் ஒரு விஷயத்த சொல்கிறான். மோஷன் ஸ்டேட்டோட புது சிஇஓவா நம்ம கெஞ்சி நினோமியா ஹியூரை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். என்ன சொன்ன கெஞ்சி நினோமியாவா, என்ன ஜோக் பண்ணுறியா? இதை கேட்ட அந்த பொண்ணு ரொம்பவே ஆச்சரியமாயிது, என்ன நீங்கள் வந்து ஜோக் தானே பண்ணுறீங்க, இங்கே வந்து ஜோக் பண்ணுறதுக்கான ஏரியா இல்லை, இவ்வளோ அங்கே இருக்க ஆளுங்களாம் பார்க்குறாங்க, அங்கே இருக்க ஆளுங்களும் சீரியஸாக உட்காந்துருக்காங்க, யார் இதெல்லாம் பண்ணா, இப்படி இவனோட பேர் இங்கே வந்தது இப்படின்னு இவ்வளோ புலம்பின்னு இருக்கா. பார்த்தா பின்னாடி ஒரு வாய்ஸ் இருந்தது, இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் தான் பண்ணோம், எப்படி நீங்கள் எப்படி, உங்கள் கையில் எந்த விதமான அத்தாரிட்டியும் இல்லை, எந்த விதமான ஆர்டரும் இல்லை, இப்போ தான் நம்ம வாணிபியாவே சொல்கிறோம், ஆமாம் எங்கள் கையில் ஆர்டர் இல்லை, ஆனால் நம்ம இனிமையாக பண்ண எல்லா விஷயமும் எங்கள் கையில் இருந்தது, அதனாலேயே நாங்கள் வந்து ஒவ்வொரு மார்க்கெட்டாக நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம ரைசாஹாவோட கம்பெனியை நாங்கள் 40% ஷேரோட வாங்கினோம், அடுத்தது 15% அந்த மேஜிக்கல் வெப்பன் ஸ்டோரியை நாங்கள் வாங்கினோம். இப்படி தான் நாங்கள் ஒன்று ஒன்றா வாங்கினோம். நம்ம ரங்காவும் சொல்கிறான், இந்த மாதிரி நாங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம், நாங்கள் வந்து வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு மயக்கவும் ட்ரை பண்ணோம், அதுக்கு அவங்க மயக்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும், அந்த மேனேஜருக்கு தான் சொல்லணும் இப்படின்னு அவளும் மேனேஜருக்கு கை காட்டுறான். அந்த மேனேஜரும் கையாட்டுறான், பாவ பைப்பிளைக்கு தெரில போல இவன் பையனு, நீ வந்து நினோமியா நினோமியான்னு நீ பிஸியாக இருந்தியா, அதனால எங்களுக்கும் வேலை ஈஸியாயிடுச்சு, இதனால உன்னால் நோட்டீஸ் கூட பண்ண முடியல. இதெல்லாம் கேட்டால் அவளும் ரொம்பவே கோவமாயிடுறான். ஏய் நீங்களே சொல்லுங்கள், அவன்லாம் ரைசாஹாவோட சிஇஓவாக மாறவே கூடாது, ஏன்னா அவன் ஒரு கிரிமினல், உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். இப்போ தான் அங்கே டோரை திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது, பார்த்தா நம்ம நினைமையாக தான், ஹேய் நீ வந்து தப்பாக சொல்லிட்டேன். இதை கேட்டால் அவளும் டெவிலோட சவுண்டு, இப்போ தான் அங்கே ரெண்டு பேரும் வராங்க, பார்த்தா நம்ம சிஇஓ அண்ட் அந்த லேடி தான், அவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் உண்மையாக எத்தனை வந்திருக்கோம், எங்கள் கையில் ப்ரூஃபாக இங்கே ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, நீங்கள் இதையே பார்க்கலாம். என்னது நீங்கள் ரெண்டு பேரா? ஆமாம் நாங்கள் ரெண்டு பேர் தான், நாங்கள் வந்து உண்மையாக இங்கே எத்தனை வந்திருக்கோம், நம்ம நினைமையை வந்து நிறையவே ஷேர் வாங்கியிருக்காரு, நீங்கள் ப்ரூஃபாக இங்கே இருக்க நிறைய ஒர்க்கர்ஸ் கையிலையும் கேட்கலாம், அதுவும் நம்ம இங்கே உட்காந்து இருக்காங்களே இவங்க கையிலையும் நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணும் ரொம்பவே ஆச்சரியமாயிது, இதெல்லாம் நீ எப்போ பண்ண? ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பிளாக் கம்பெனிக்கான எமர்ஜென்சி மேனுவல் தான், இதுப்படி இவங்க பண்ணாங்க அவ்வளோதான். இவன் வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஆள் தான், ஏன்னா இவன் அரெஸ்ட் ஆனாலும் இவன் அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கான், அதாவது டீட்டெயிலாக எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏய் நீ வந்து துரோகம் பண்ணிட்டேன், ஏய் நீங்களே சொல்லுங்கள், அவன் வந்து மாஸ்டரை வச்சு வேலை வாங்குறான், இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்கு, இருந்தாலும் அங்கே இருக்க யாருமே ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இப்போ தான் அவனே சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம விஷயத்துக்கு வரலாம், நான் எங்கே விட்டனோ அங்கேயே கண்டினியூ பண்ணுறேன், இந்த மாதிரி ரைஸ் அகாவோட கம்பெனியோட சிஇஓவே நம்ம கெஞ்சி நினோமியா தான் இனிமே, இப்படி தான் நம்ம கெஞ்சி நினோமியா டஞ்சன் ஆஃப் பிளாக் கம்பெனியோட ஹெட்டாக மாறினார். அதுவும் இல்லாமல் நிறைய டீமினைட்டியும் அவர் கலெக்ட் பண்ணார், ரிசோர்ஸையும் உருவாக்குனாரு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம நினோமியாவும் அவனோட மாடியில் நின்று சொல்கிறான், அவ்வளோதான் என்னோட பழைய வாழ்க்கைக்கே நான் திரும்பவும் வந்துட்டேன், என்னோட பழைய வாழ்க்கையில் நான் எந்த நிலைமையில இருந்தனோ அதே நிலைமைக்கே வந்துட்டேன், ஃபஸ்ட்டு நான் ஒரு அண்டர் வேற போட்டுனிருந்தேன், ஆனால் இப்போ எதுவும் போடாமல் இருக்கேன், அதுவும் இல்லாமல் இங்கேருந்து நான் பாத்ரூம் வச்சா கூட எவனாலையும் கேட்க முடியாது, என்ஜாய் பண்ணுங்க கைஸ், இந்தாங்க என்னோட பாத்ரூம் என்ஜாய் பண்ணுங்கள் இப்படின்னு பாத்ரூம் வச்சுன்னு இருக்கேன். இப்படி இவனும் பாத்ரூம் வச்சுன்னு இருக்கும்போது இவனுக்கும் ஏதோ ஒன்றாவது இதனால் ஆகணும், அங்கேருந்து விழுந்துடுறான். இவனும் விழுந்து எழுந்து பார்க்குறான், பார்த்தாங்க ஒரே ஆஃபீஸ் ஆளுங்களாம் இருக்காங்க, இப்போ தான் நம்மளுக்கே புரியுது இவன் டைம் ட்ராவல்லாம் பண்ணல, அங்கேருந்து சும்மா விழுந்துருக்கான். நெக்ஸ்ட் சீனில் இவனும் உட்காந்து இருக்கான், நம்ம ரங்கா வந்துட்டு இந்தாங்க உங்களோட ரிப்போர்ட், பார்த்தா அந்த லேடியும் பக்கத்தில் தான் இருக்கு, ஆமாம் பிரசிடென்ட் இந்தாங்க இப்போ நாங்கள் ரிப்போர்ட் தந்திருக்கோம், இதெல்லாம் பார்த்தாது போங்க நல்லா எத்துனுவாங்க, நல்லா உழைப்பை போட்டு பயங்கரமான ரிப்போர்ட் தான் எனக்கு வேணும் இப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே அனுப்பி விட்டாரா. நெக்ஸ்ட் சீனில் இவங்க ரெண்டு பேருமே உள்ள போயின்னு இருக்காங்க, அப்போ தான் நம்ம வாணிபியாவே சொல்கிறான், நீங்கள் வந்து வேறு லெவல், ஏன்னா உங்களோட பிளானால் நம்ம கம்பெனி எங்கே வந்துச்சு, ஏய் நீ வந்து என்னை டிபெண்ட் பண்ணி எப்பயுமே இருக்கக்கூடாது, ஒரு நாள் நீ எல்லாத்தையும் தனியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி கூட ஆகலாம்,
இப்படின்னு இவனும் அங்கே போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் டிஸ்கஷன் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம நின்னோமியா எதுக்குன்னே தெரியல, சில நாளாகவே வியடாக தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான். ஆமாம், இவன் வந்து ஆல்ரெடி இந்த விஷயத்தை பற்றிலாம் என் கையில் சொல்லியிருக்கான். இவன் பார்ல ஏதோ ஒரு விஷயம் என் கையில் சொன்னான். நம்ம நினைமையா வந்து அன்றைக்கு குடிச்சின்னு சொன்னால், இந்த மாதிரி நான் இந்த உலகத்தில் சேர்ந்தவனே இல்லை, எனக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி நான் இந்த உலகத்தை விட்டு என்னோட உலகத்துக்கு போகணும்னு. இப்போ தான் நம்ம ரங்காவே சொல்கிறான், ஆமாம் அவன் வந்து ஆல்ரெடி என் கையில் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி அவனோட உலகம் ஜப்பானா. என்னது ஜப்பானா? அப்போனா அவன் அங்கேயே போக போகிறான். இல்லை இல்லை, அவன் போக மாட்டான், இது வந்து அவன் குடிச்சு வளரப்பான் அவ்வளோதான். இவங்களாம் பேசின்னு இருக்க அங்கேயே நம்ம நினைமையாவும் வரான். ஏய் என்னப்பா மீட்டிங் போதே என் கையிலேயே கொஞ்சம் சொல்கிறது. இப்போ தான் மாணிப்பியாவே கேட்குறான், ஆமாம் நான் வந்து ஒரு விஷயத்தை கேட்குறேன், அதுக்கு நீ உண்மையை சொல்லு, நீ வந்து இங்கேருந்து போறியானே எங்களை விட்டு. ஆமாம் நான் வந்து போகிறேன் தான், அதுக்கு என்ன இப்போ? ஏன்னா நான் வந்து என்னோட கோலையும் அச்சீவ் பண்ணிட்டேன், அதுவும் இல்லாமல் என்னோட கோல் அச்சீவ் பண்ணணும் எனக்கு போரிங்காக இருக்குது. எனக்கு கோலை அச்சீவ் பண்ணும்போது தான் நிறையவே ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, அதுவும் இல்லாமல் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நான் அது எல்லாத்தையும் மறக்க மாட்டேன். நீங்களும் உங்களோட வேலையை பாருங்கள் இப்படின்னு அவனை போயிடலாம். இப்போ தான் நம்ம ஷியாவே சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம வாணிப்பியாக சொன்னது எல்லாமே கரெக்டு, இந்த மாதிரி அவன் நம்மளை விட்டு தான் போகிறான்னு நினைக்கிறேன். என்ன அவன் நம்மளை விட்டு போனாலும் நம்ம வந்து அது ஒரு சேடான மூமெண்ட்டாக தான் இருக்கும், நம்ம வந்து அதை நம்ம சேடாக ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம வந்து அவனுக்கு கடைசியாக ஒரு குட் பை சொல்கிறதா அது நல்லபடியாக சொல்லணும் இப்படின்னு இவங்க ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் டைமையும் காட்டுறாங்க. இந்த மாதிரி இவங்க என்ஜாய் பண்ண ஃபோட்டோ காட்டினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் நம்ம நினைமையாக்காக இவங்களும் ஒரு பாட்டியை ரெடி பண்ணுறாங்க. நம்ம நினைமையாக வந்துட்டு, ஏய் இது யாருக்குப்பா பாட்டி? ஓ எனக்கு தானா, இது வந்து சென்ட் ஆஃப் பாட்டிப்பா, இதை பார்த்து உனக்கு சர்ப்ரைஸாக இல்லை? ஆமாம் நான் வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ வந்து ரொம்பவே உற்சாகமாக இருந்தேன், நான் வந்து ஒரு அடிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் உன் கூட இருக்கும்போது எனக்கு வந்து ஜாலியாக இருந்தது, அதுவும் இல்லாமல் என்னோடய வாழ்க்கைனா எனக்கு இன்னும் தெரிஞ்சது, அதுவும் இல்லாமல் நீ வந்து எனக்காக நிறையவே ஸ்டென்ட்டை கொடுத்துருக்க, எனக்கு கோல்லாம் என்னன்னு காட்டினேன், இதனால தான் நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன், உன் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாத்தையும் நான் மறக்க மாட்டேன் இன்னுமியா, இதனால தான் நான் உன்னை என் கூடையே வச்சுருக்கேன், அதாவது ஒரு ஃப்ரெண்டா, அதனால தான் நான் இப்போது உனக்கு என்னோடய பொசிஷனை தரப்போகிறேன் இப்படி சொல்லிட்டு நம்ம நினைமையாவும், ஹே எதுக்குப்பா வெயிட் பண்ணுறோம், இங்கே இருக்க பியரை நம்ம அடிக்கலாம் எப்படின்னு இவனும் பியரை ஊற்றுறான். நம்ம சியாக்கும் அங்கே அழுதழுகியாக வந்து, ஹே நினைமையா நான் வந்து ஒரு உண்மையை நான் உங்களுக்கு கேட்கணும. இப்போ தான் அவனே சொல்கிறான், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி டெய்லியும் இப்போ பார்ட்டி நடக்கும். என்னது பார்ட்டி நடக்குமா? ஆமாம் இங்கே பார்ட்டியாக நடக்கும், அதுவும் இல்லாமல் நிறைய பொண்ணுங்களும் வருவாங்க. நீ சொல்கிறது என்ன மீனிங்கே எனக்கு புரியல, நான் சொல்கிறது உனக்கு ஒன்றுமா புரியல, நம்மளோட கம்பெனியை நான் ஒன்றுமா பெருசாக்க போகிறேன், நான் வந்து என்ன சொன்னேன் என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ணாமல் இருந்தால் தான் எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது, என்னோட கோல் எனக்கு இருந்தால் எனக்கு போர் அடிக்காது, அப்போ நான் அச்சீவ் பண்ணியிருப்பேன், அப்போ நான் என்னோட கோலுக்காக நான் ஓடுவேன், அப்போ நான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா டஞ்சனையும் என்னோட கைவசமாக்க போகிறேன், அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனியை இன்னமும் பெருசாக்க போகிறேன். ஏன் இன்னுமியா அப்போனா நீ வந்து உன்னோட உலகத்துக்கு போக மாட்டியா, அதாவது ஜப்பானுக்கு? இல்லைப்பா நான் எதுக்கு அங்கே போக போகிறேன், அதாவது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த கம்பெனியை சொந்த காலில் நிற்க வச்சு ஒரு பிரசிடெண்ட்டாக மாறியிருக்கேன், அதுவும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை விட்டு நான் எதுக்கு அங்கே போகணும்? இதெல்லாம் கேட்ட நம்ம வாணிபியாவும், நான் வந்து இதை தப்பாத்துக்குனேன் போல, ஏய் எல்லாருமே தயாராருங்க, நம்ம வந்து நம்மளோட கம்பெனியை விரிவாக்க போகிறோம், அப்போனா நம்ம வந்து கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறோம், இப்போ தாங்க ஒரு டெலிவரி பாயும் வரான், ஏய் உங்களுக்காக நான் பீஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் எல்லாமே வந்திருக்கு, இதை கேட்ட நம்ம ரங்க அவன் போய் பில்லை வாங்குறான். ஏ நினைமையா இந்தா நீயே பே பண்ணுற, இதை பார்த்த நினைமையாவும், என்னது இது எவ்வளோவா, அவ்வளோவா நீங்கள் சாப்பிட்டீங்க? ஆமாம் நான் பிறகு ரொம்ப பசி எடுத்ததா அதனால தான் இவ்வளோ சாப்பிட்டேன். நம்ம சீயாவும் சொல்கிறான், ஏய் எனக்கும் பசி எடுக்குதுப்பா, நான் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம நினைமையாவும் கத்துறான், ஹேய் நீங்கள்லாம் எவ்வளோ சாப்பிடக்கூடாது, இது வந்து எனக்கான பார்ட்டி தானே, ஆனால் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் பார்ட்டி பண்ணுற மாதிரி பயங்கரமாக செலவு பண்ணியிருக்கீங்க, ஏய் நீ எதுக்க கலப்புற, கம்பெனி தானே பே பண்ண போகுது, ஏ கம்பெனியோட பிரசிடென்ட்டே நான் தானே, அப்போ நான் தானே பே பண்ணும். நம்ம ரினோ சொல்கிறான், இந்த மாதிரி நான் இன்னமும் நிறைய சாப்பிட போகிறேன், பார்த்தா வயிறே ப்ரெக்னென்ட் ஆன சைஸில் இருக்குது, இதை பார்த்த நினைமையாவும், ஏய் உன்னோட வயிறை பார்த்தியா ப்ரெக்னென்ட் ஆன லேடி மாதிரி இருக்கு, உன்னோட தலையோட உன்னோட வயிறு பெருசாக இருக்குது, இன்னமும் நீ சாப்பிட போகிற? ஆமாம் இப்போ சாப்பிட்டதெல்லாம் ட்ரெயிலர் தான், இனிமேல் தான் நான் நிறைய சாப்பிட போகிறேன். நெக்ஸ்ட் இல்லை அங்கே இருக்க ஒர்க்கருக்கு இல்லை அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் உங்களோட உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணணும், எல்லாருமே ஒர்க் பண்ணுவீங்களே? ஆ ஒர்க் பண்ணுறோம் இப்படின்னு இவங்களும் போகிறாங்க. இந்த சைடு நம்ம நினைமையாவும் நடந்து வரோம், அதே பழைய இடத்துக்கு உள்ளே போகிறான், இவனும் உள்ளே போய் பார்த்தா தான் அந்த காயின் அங்கே கிடக்குது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த காயினை தான் அவன் ஊட்டி விடுவான், இது அவனுக்கு கிடைச்சிருக்காது, இதை பார்த்து அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஏய் பழைய நண்பா உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா, நீ இல்லாமல் நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன், இருந்தாலும் உனக்காக நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கேன், நான் வந்து இன்னமும் இந்த கம்பெனியை பெருசாக்க போகிறேன் இப்படி இவன் சொல்கிறதோட இங்கே இந்த அனிமையாக முடியுது. இந்த அனிமையில் நிறையவே கருத்தும் இருக்குது, நீங்கள் அனிமை பார்க்குற ஸ்டைலில் பார்த்தா உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் கருத்தையும் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதாவது நம்ம ஹீரோ அவன் வந்து ஏழையாக இருந்தாலும் சரி அவன் ஒரு பணக்காரனாக மாறிடுவான், அவனோட நம்பிக்கை அவன் எப்பயுமே இழக்க மாட்டான், அவன் வந்து எப்பயுமே அவனோட கடின உழைப்பை போடுறான், இதனால தான் எவ்வளோ தூரம் அவன் வந்திருக்கான். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் வந்து உங்களோட கடின உழைப்பை போட்டிங்கன்னா நீங்களும் எங்கேயே போகலாம், இது கொஞ்சம் பிஸ்னஸ் அண்டு ஸ்டாக்கு அதை பற்றி தான் கொஞ்சம் மோஸ்ட்லி இருந்திருக்கும், ஸோ அதனால கொஞ்சம் போரிங்காக கூட தெரிஞ்சிருக்கலாம். இந்த அனிமை எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இதுக்கு அடுத்து தான் என்ன அனிமை போடலாம்னு சொல்லுங்கள். நிறைய பேர் லவ் அனிமை கேட்டிங்க, ஸோ இதுக்காகவே ஒரு அனிமையை எடுத்து வச்சுருக்கேன், ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள்.
மறக்காம கீழ இந்த அனிமேக்கு எவ்வளவு ரேட்டிங் தருவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோ தான் மச்சனால நான் இந்த அனிமேவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் அனிமே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன். அது வரைக்கும் சாயனரா.